கெஞ்சுவதில்லை பிறர்வாள் அவர்சை கேட்டினிற்கும் அஞ்சுவதில்லை நாட்டையும் மொழியையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோளெழுந்தாள் எஞ்சுவதில்லை எவரும் எதிரென்றே என்ற பொன்மொழிகளுக்கேற்ப தமிழர் நிலத்தில் தமிழர் தன்னுரிமைக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிற என் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாகுடியில் ஒரு எழுச்சியும் புரட்சியுமான இந்த தெருமுனை கூட்டத்தை முன்னெடுத்திருக்கிற தலைமை தாங்கி வழிநடத்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் தனசேகரன் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பழனி அவர்களுக்கும் ஒன்றிய பொறுப்பாளர் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் முன்னத்தி ஏறாக நின்று எங்களை வழிநடத்தி வருகிற தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிமிக்க தலகர்த்தனாக தன்னுடைய கந்தர்வ குரலால் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக தமிழகத்தின் தெருக்களெங்கும் அண்ணன் சீமானுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற புதுகை அண்ணன் வெற்றிசீலன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வரலாறு மிக இக்கட்டான சூழலில் தமிழ் சமூகத்தை விட்டிருக்கிற நமக்கென்று பேசுவதற்கு இந்த நிலத்தில் யாரும் கிடையாது. நீங்க ஓட்டு போட்டீங்க பாராளுமன்ற உறுப்பினரா, இந்த பகுதியினுடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் நவாஸ்கனி அவர்களை நம் மக்களினுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு அனுப்புனீங்க. மிக நீண்ட கால பிரச்சனையாக ராமநாதபுரம் பகுதி, நாம கடற்கர ஓரத்தில் இருக்கோம், நமக்கு தண்ணீர் பிரச்சனை ஓரளவுக்கு இல்லை. ராமநாதபுரம் பகுதி வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிற பகுதி. இந்த பகுதி மக்களுக்காக மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எதையும் பேசவே இல்லை. அது குறித்த ஒரு சிறப்பு திட்டம், சிறப்பு கவன ஈர்ப்பு எதையும் கொண்டு வரல. அவருக்கு தான் நாம வாக்கு செலுத்தியிருக்கோம். சரி, அவர் தான் அப்படி இருக்கிறார்னா, அறந்தாங்கி பெற்றெடுத்த அருமை திருமகன் ஐயா, திருநாவுக்கரசு பெற்றெடுத்த திருமகன் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் இந்த பகுதியிலிருந்து ஜெயிச்சு போயிருக்காங்க. மன்னர் பரம்பரையிலிருந்து வந்ததை போல உங்கள்கிட்ட ஒரு நாள் நாகுடியில் இங்க நின்று ஓட்டு கேட்டா இருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் நாகுடி தெருமுனைக்கு உங்களிடத்திலே உங்கள் சட்டமன்ற உறுப்பினர், உங்க பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நான் சட்டமன்றத்திலே உங்களின் தேவைக்காக என்ன பேச வேண்டும் என்று எதையாவது பேசி இருக்கிறாரா? இல்லை. ஆனால் வணக்கத்திற்குரிய நாகுடியில் வாழ்கிற எங்கள் தமிழ் சொந்தங்களே, அவர்களுக்கு வாரி கொடுத்தீர்கள் வாக்கை. அதே காலத்திலே படித்தவரை, பண்பாளரை, அறிவில் சிறந்த மகனை அண்ணன் கல்வியாளர் ஹிமாயின் கபீர் அவர்களை நாங்கள் களத்திலே நிறுத்தினோம். இந்த கிராமத்திலிருந்து எவ்வளவு பேர் எங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க? பெரிய அளவுல இல்ல, சொற்ப அளவுல செலுத்தினீங்க. ஆனாலும் உங்களின் உரிமைக்காக தினந்தோறும் களத்தில் நின்று கழகத்தை இங்கு வாழ்கிற தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே ஆற்றங்கரையோர ஆத்தங்கரை பெரியாத்தங்கர தெருவு, அதை பராமரிக்க ஆள் இல்ல. இங்க ஒரு ஊராட்சி நிர்வாகம் இருக்கு, அந்த பகுதியில் இருக்கிற அந்த புதர்களை சுத்தம் செய்வதில்லை, அந்த சாலையை செப்பனிடுவதில்லை, எதையும் செஞ்சு தர்றதில்லை ஊராட்சி நிர்வாகம். இந்த ஊராட்சி நிர்வாகத்துக்கு போதிய நிதியை ஊரக உள்ளாட்சித்துறை கொடுப்பதும் இல்லை. இந்த ஊராட்சிக்காக சட்டமன்றத்திலே உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதும் இல்லை. ஆனால் உங்கள் மண்ணில் பிறந்த வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய வசந்தம் நைனா பெரோஸ்கான் அவர்கள் தன் சொந்த செலவில் 11,000 ரூபாயை செலவு செய்து ஆற்றங்கரை தெருவை, அந்த பகுதியை சுத்தம் செய்து கொடுத்தார். ஒரு முறைதான் அவரால் செய்ய முடியும், எல்லா காலத்திலையும் அவரா செய்ய முடியும்? அதுக்குத்தானே ஓட்டு போட்டு ஒரு ஊராட்சி நிர்வாகத்தை நாம கொண்டு வந்தோம். பணம் இல்லாத போதும் இனத்தின் வழியை உணர்ந்து
அந்த சாலையை செப்பனிடுகிற குறைந்தபட்ச வேலை, அந்த கருவேல மரங்களை வெட்டுகிற வேலையை தனி மனிதராக செய்தார் எங்க அண்ணா பெரோஸ்கான் அவர், பெரோஸ்கான் அவர்கள். ஆனால் இந்த அரசு, இந்த ஊராட்சி நிர்வாகம், இந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த சாலையை செப்பனிட எதையும் செய்யல, எதையும் செய்யல. ஆனால் அவர்களுக்குத்தான் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமா இங்க பிரச்சனை? இங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, அவசரம்னா மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கு. அந்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா போதிய நேரத்தில் மருத்துவர் வரவே மாட்டார். அப்படியே வந்தாலும் அவர் ஆனா தானாங்கிற ரெண்டு மாத்திரை எழுதி கொடுப்பாரு, அந்த மாத்திரை அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்காது, இருந்தது இல்லை. நம்ம எது, நமக்கு ஏதாவது ஒரு அவசரம், ஒரு உயிர்கொல்லி நோய் வந்துச்சுன்னா உடனே நம்ம புதுக்கோட்டைக்கு தூக்கிட்டு போகணும், இல்ல தஞ்சாவூர் பெரியாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும். அப்பேற்பட்ட நிலையில்தான் தமிழ் சமூகத்தின் மக்களை, நாகுடியில் வாழ்கிற மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய மக்களை இந்த திராவிட கட்சிகள் வச்சிருக்கு. ஒரு அவசரம்னா இங்கே இந்த புதுக்கோட்டை மருத்துவமனைக்கோ அல்லது தஞ்சாவூர் பெரிய மருத்துவமனைக்கோ கொண்டு செல்வதற்கு ஒரு அவசர ஊர்தி இல்லை. இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய ஜனக்கட்டு, கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்கு தாய் கிராமமாக, ஒரு பிரதான சாலையில் இருக்கும் கிராமமாக நாகுடி இருக்கு. மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆட்சி செஞ்சிருக்கான், வெந்தவன், வேவாதவன், திருலா கடையில சொம்பு திருந்தவன், அடுத்த முண்டாட்டிய இழுத்துட்டு வந்தவன், எல்லா பயலும் அதிகாரத்தில் இருந்திருக்கான். என்ன செஞ்சிருக்கான் நமக்கு? ஒரு அவசர ஊர்தி அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கானா? நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு நூலகங்களை கட்டி கொடுத்திருக்கிறார்களா? உங்களுக்கு போதுமான சாக்கடை வசதியை இந்த நிர்வாகங்கள் செய்து கொடுத்திருக்கிறதா? என்ன பண்ணி இருக்கு? ஒண்ணு கிடையாது. மீறி மீறி மீண்டும் மீண்டும் இந்த இருவரும் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறீர்களே, இது எந்த விதத்தில் அறம்? என்ன அறம்? நீங்க இதெல்லாம் கேளுங்க, செஞ்சு கொடுக்க மாட்டான். டாஸ்மாக் வேணும்னு கேளுங்க, ஒன்னு கேட்டீங்கன்னா மூணு கொடுப்பான் அந்த திமுக அரசு. ஒரு சாராய கடை கட்டினா மூணு சாராய கடை கொடுப்பான். டாஸ்மாக்கில் தான் பாஸ்மார்க் வாங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். வேற ஒண்ணும் கிடையாது, வேற எந்த இழவும் கிடையாது, இவங்களுக்கு எந்த கொள்கை சித்தாந்தமும் கிடையாது. சர்வநாசமாகி இருக்கிறது தமிழர் நிலம், தமிழர் நிலம். இந்த தமிழர் நிலத்திலே தமிழர்களின் உரிமைக்காக காலத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான். அதுக்கு சாட்சி இந்த களம். இந்த இடத்துல 5-6 முறை நான் பேசியிருக்கேன், எங்க அண்ணன் இமாயன் அவர்களுக்கு வாக்கு கேட்டிருக்கேன், பல போராட்ட களங்கள்ல இந்த இடத்துல நான் நின்றுருக்கேன். ஒரு நாள் வாக்கு வாங்கிட்டு போன ராமச்சந்திரன் என்னைக்காச்சும் உங்கள்கிட்ட நன்றி தெரிவிக்க உங்க வீடு தேடி வந்திருக்காரா? அவர் மன்னர் பரம்பரை, அறந்தாங்கியாரோட குடும்பம், மன்னர் பரம்பரை அவரு, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் இவரு, இவருக்கு அப்புறம் இவர் பேர. வெக்கமா இல்லையா? அதெல்லாம் வெக்கம் இல்லையா? இது ஜனநாயக நாடா அல்லது மன்னராட்சி நாடா? அது நாம் மன்னராட்சியை துறந்து விட்டு மக்களாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அந்த நினைவு தமிழ் சமூகத்தின் மக்கள் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? எதுக்கு ஓட்டு போடுறீங்க? ஐயா அறந்தாங்கியரோட மகனுக்கு எதுக்கு போடுறீங்க? இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? என்ன ஏதாவது ஒற்றை நன்மை, 1000 தீமைகளை இந்த திராவிட கூட்டமும் காங்கிரஸ் கருங்காலிகளும் செய்ததை எங்களால் பட்டியலிட முடியும்? முடிச்சுட்டா நமக்குன்னு ஒண்ணும் கிடையாது. வச்சிருக்கிறதெல்லாம் டாஸ்மாக் சாராய கடைகள் தான். தமிழ்நாடு எங்கும் சாராய கடைகளை திறந்து வைத்து சாராய சாம்ராஜ்யம் நடத்தியதை தவிர ஸ்டாலின் தமிழர் நிலத்திற்கு செய்த ஒற்றை நன்மை, பெரிய சாதனை பண்ணிட்டாங்களாம். ஈராண்டு சாட்சி, அந்த சாட்சி, அதெல்லாம் வைரல் ஆக்கிட்டு விளம்பரம் எடுத்துக்கிட்டு என்ன இருக்கு? என்ன இருக்கு இவங்ககிட்ட? சர்வநாசமாகி இருக்கிறது தமிழ்நாடு. வேட்டைக்காராக, கருணாநிதி குடும்பத்தினுடைய வேட்டைக்காராக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஈராண்டில் 30,000 கோடிகளை வெளிநாட்டில் கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்கான். இதை நான் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அமைச்சர் சொல்ற. யார் கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்கா? கருணாநிதியினுடைய பேத்தியை திருமணம் செய்த ஸ்டாலின் அவர்களுடைய மருமகள் சபரீசன் 30,000 கோடிகளை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறார்னு
நான் சொல்லல. ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் பிடிஆர் தியாகர பல்வேல் தியாகராஜன் அவர்கள் சொல்கிறார். தியாகராஜன் அவர்கள் சொல்றாங்க, அந்த லீக்கேஜ், அந்த ஆடியோ ஒன்னு லீக் ஆகுது. 30,000 கோடி வெறும் 2 வருஷத்துல, வெறும் 2 வருஷத்துல, இன்னும் 3 வருஷம் இருக்கு. இவங்க 1,000,000 கோடியை கொள்ளையடிப்பார்கள் என்பதை சிந்தித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்கு போராடுறான்? இந்த திமுகவோட கூட்டணி கட்சியா இருக்கான் பாருங்க. இந்த திமுகவோட கூட்டணி கட்சி அண்ணன் திருமாவளவன், ஐயா வைகோ, இந்த கம்யூனிஸ்ட் லெப்ட் ரைட்டு வடக்க தெக்க, இந்த வெந்தது வேவாது திருவாகடையில சொம்பு திருந்தது, இவெல்லாம் போராட்டம் நடத்துறான். நேத்து கோயம்புத்தூர்ல போய் எதுக்கு போராடுறான்? ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற தமிழர்களுக்கு காவிரி உரிமை கேட்டு போராடினானா? இந்த 13 கட்சியும் எல்லாம் போறான், கோயம்புத்தூர்ல போராடுறான் எதுக்காக? ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற தமிழ் தேசிய இனத்திற்கு பாலாற்று உரிமை வேண்டும்னு கேட்டானா? அதுக்கு போறானா? நம்முடைய காவிரி நீரை தடுத்து நிறுத்துகிறானே கண்ணடன், இப்போது அதிகாரத்திற்கு வந்த உடனே அவன் சொல்றானே, நான் வந்துட்டு மேற்க தாட்டுவிலே அணை கட்டுவேன் சொல்றானே டி கே சிவகுமார், அவனுக்கு எதிராக இவன் போராடுறானா? இவன் யாருக்காக தெரியுமா போராடுறான்? இந்த திமுகவினுடைய ஒட்டுக்கட்சி, இந்த தொங்கு சதைகள் யாருக்காக தெரியுமா போராடுறான்? இந்த 30,000 கோடியை கொள்ளையடிக்க, ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க ஆதரவாக இருந்த செந்தில் பாலாஜிக்காக தெருவிறங்கி போராடுகிறார் என்றால் நீங்க யார் ஆட்சி அதிகாரத்தில் வச்சிருக்கீங்க? யார வச்சிருக்கீங்க? செந்தில் பாலாஜி என்ன மனித புனிதரா? மனித புனிதரா? வெட்கமா இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் நண்பர்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம், நாங்க சிந்திச்சு பாருங்க. தமிழர் நிலத்தை நாசப்படுத்தி தமிழச்சிகள் தாலியற்க காரணமாக இருந்த கொடுங்கோவன் கயவன் பாலாஜிக்காக 18 கட்சி போராடுதுனா என்ன மாதிரி நாட்டில் நீங்க வாழ்றீங்க? யோசிச்சு பாருங்க. என்ன இருக்கு நமக்கு? என்ன இருக்கு நமக்கு? சாராய கடையில, டாஸ்மாக் கடையில வாங்கி குடிச்சிட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சாகுறா, தமிழச்சிகள் தாலி அறுக்கப்படுகிறது. அதற்கு காரணமாக இருப்பவன் இந்த பாலாஜி. அவனை மனித புனிதராக்கிட்டாங்க, மனித புனிதராக்கி இந்த 5-6 நாட்களாக தமிழகத்தின் ஊடகங்கள் எங்கும் அப்படியே பேசுறாங்க, ஐயோ பாவம் இல்லையா அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது அப்படின்னு. இந்த அறுவை சிகிச்சையே நாடகம்தான், நாடகம்தான். மக்களை திசை திருப்புவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் போடுகிற நாடகம் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நினைப்பது. அப்படியே நெஞ்ச பொழந்துட்டாங்களா? அவர் பாவமா. எத்தனை தமிழச்சிடா தாலி எடுத்திருக்கா நீங்க வித்த சாராயத்தினால? டாஸ்மாக்ல விற்கிற சாராயத்தில் எண்ணற்ற போதை வஸ்துக்கள் கலந்திருக்குங்கிறான். எண்ணற்ற போதை வஸ்துக்கள், உயிர் போயிருச்சு. எங்க ஊரோட தஞ்சாவூர் கலெக்டர் சொல்றாரு, அது என்னன்னா அந்த வேதிப்பொருள் ஒண்ணு கலந்தது, சைனைடு, சைனைடு கலந்திருக்குங்கிறாரு. சைனைடு, தஞ்சாவூர் கலெக்டர் சொல்றாரு, சைனைடு கலந்திருக்கு சாராயத்துல அப்படிங்கிறாரு. அப்ப சைனைடை கலந்தவன் யார்னா, சைனைடை கலந்தவன் யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற சாராய ஆலைகள் யாரோடது? டி ஆர் பாலோடது, கனிமலையோடது. நீங்க தானடா தெருவெங்க இருக்கிற டாஸ்மாக் கடைகளுக்கு சாராயத்தை சப்ளை பண்றான். அந்த டாஸ்மாக் சப்ளை செய்கிற அந்த அந்த போத்தலுக்குள்ள இது விஷம் கலந்திருக்குன்னா, பாய்சன் கலந்திருக்குன்னா, எப்பேற்பட்ட அராஜக போக்கை இந்த திராவிட கட்சிகள் செய்கிறது என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். முடிச்சுட்டான். அவனுக்காக வேண்டி போராடுறாங்க. சைனைடு கலந்த சாராயத்தை வித்த பாலாஜி என்கிற அயோக்கியனுக்காக 13 கட்சி கோயம்புத்தூர்ல போராடுறாங்க. இங்க இருக்கிற மக்களின் நல்வாழ்வுக்காக இந்த திருட்டு திராவிட கூட்டம் எதையாச்சும் ஒன்னு நகர்த்திருக்கானா? இதுல என்ன நகைச்சுவைன்னு பாத்தீங்கன்னா, நாகுடி மக்கள் கேளுங்க, இந்த வழக்கை போட்டது திமுக,
இந்த வழக்கு விசாரிக்க சொன்னது, செந்தில் பாலாஜியை கைது செய்ய சொன்னது நீதிமன்றம். இந்த வழக்கு குற்றம் நடந்தது அதிமுக ஆட்சியில. இதுல நகைச்சுவை பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல்வாதி அயோக்கியன் செந்தில் பாலாஜிக்காக இப்ப இருக்கிற திமுக போராடுறாங்க. ஐயோ, இவங்களை எதை கொண்டுங்க அடிக்கிறது? அந்த காலத்துல நடந்த ஊழலுக்கு எதிராக இவங்கத்தான் வழக்கைய போடுறாங்க. போக்குவரத்து துறையில அந்த வழக்கு இப்ப ட்ரையலுக்கு வந்திருக்கு. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த அயோக்கிய பயில தூக்கி உள்ள வையின்னு. அவங்க போய் சம்மன் கொடுக்கறாங்க. ஏய், சம்மன் கொடுத்தா உள்ள போக வேண்டியதானடா? எங்களை எல்லாம் என் மேல எல்லாம் 18 வழக்கு, எங்க அண்ணன் தனசேகர் மேல 19 வழக்கு, என் தலைவன் சீமான் மீது 160 வழக்கு, எங்க அண்ணன் ஜெயசீலன் மீது எண்ணற்ற வழக்கு. என் வீட்டுல காவல்துறை வந்துச்சுன்னா, அண்ணா இருங்கண்ண குளிச்சுட்டு நீங்க வீட்டு நீங்க காவல் நிலையத்துக்கு போங்கண்ண, நான் வருவேன்னு சொல்லுவேன். நாங்க அப்படி போவோம் காவல் நிலையத்தை நோக்கி. ஏ, நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தான், யோக்கியனுங்க நாங்க. நீங்க அப்படி ஏதாவது திருட்டு பயிலுவோம், மொல்ல மாறி பயிலுவோம், முடிச்சவிக்கு பயிலுவோம், என் நாட்டை நாசமாக்கிட்டு சம்மன் கொடுத்தா போக வேண்டியதானடா? என்ன செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஒரு சட்டமா? அப்புறம் அவன் கட்டிதான் தூக்கிட்டு போவான். ஐயோ, பார்த்தீர்களா, இது ஜனநாயக நாடுதானா? சம்மன் கொடுத்தா போக வேண்டியதானே? சம்மன் என்னால வர முடியலாம் வழக்கறிஞரை வச்சு சொல்ல வேண்டியதானே? ஒரு ஆணியும் புடுங்க மாட்டேன், உன்ன தூக்கிட்டு போயிட்டா ஐயோ, ஜனநாயகம், மனித உரிமை, வெங்காயம் ஏண்டா மனித உரிமையை வச்சு வாய்க்கிலேயே பேசுறீங்களே? பாலாஜிக்கு மட்டும்தான் மனித உரிமையா? பல்பீந்தர் சிங், அப்பாவி தமிழர்களின் பல்லை பிடுங்கினானடா ஒரு எஸ்பி, அங்கெல்லாம் உங்க மனித உரிமை பேசாதா? செந்தில் பாலாஜிக்காக மட்டும் மனித உரிமையை பேசுவீங்களா? அயோக்கியர்களின் கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி நிற்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து தமிழர் நிலத்தை மீட்பதற்காக களத்திலே சமர் செய்கிற தலைவன் தான் சீமான். நீங்க எத்தனை முறை வேணாலும் எங்களை தோக்கடிங்க, இந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டே இருப்போம், எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. மரணம் என்ற ஒன்றை தவிர இந்த நிலத்தில் சீமானையும் அவன் தம்பிகளையும் வெல்லும் ஆற்றல் எதுக்கும் கிடையாது. எத்தனை சிறை, எத்தனை அடக்குமுறை, எத்தனை அச்சுறுத்தல் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். இந்த திராவிடத்தினுடைய கோர முகத்தை தமிழர் நிலத்தில் கிழித்து எறிவோம், கிழித்து எறிவோம். பாருங்க, வெக்கமா இல்ல? இப்ப சொல்றாரு எடப்பாடி, எங்க சித்தப்பு செந்தில் பாலாஜி அயோக்கியா அவனை உள்ள தூக்கி வைங்கிறாரு. ஆனா அன்னைக்கு சொன்ன ஸ்டாலின், இந்த அயோக்கியனை போல உலகத்தில் இல்லை, கரூர் கம்பெனியை போல ஒரு உலகத்தில் எவனும் இல்லை, நாங்கள் ஆட்சி அமைத்த உடனேயே, இவங்க சொன்னது நல்லா கேட்டுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்கள் அடித்த கொள்ளையை மக்களிடத்தில் எடுத்துரைத்து இவர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவேன்னு சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே, எத்தனை அதிமுக அமைச்சர் மேல நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க? அப்ப உங்களுக்கு எல்லாம் பேரம் படிஞ்சிருச்சா? உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க கொடுத்துட்டாங்களா? நீங்க பெற வேண்டியதை பெற்றுட்டீங்களா? என்னவோ ஓடுறீங்க மனித புனிதர் மாதிரி. அன்னை தெரசாவாடா, இல்ல மகாத்மா காந்தியாடா செந்தில் பாலாஜி? அவன் ஊழல் செஞ்சு 1000 கோடிகளை திரட்டி அம்மையார் துர்கா கிட்ட டெய்லியும் கொண்டு போய் 2-3 கண்டெய்னர்ல பணத்தை இறக்குறான்டா. ஏ, ஒட்டுமொத்த திமுகவும் போராடுறான்டா. நாட்டின் பிரச்சனை இது மாதிரி, இதுவாடா பிரச்சனை? அமலாக்கத்துறை கூப்பிட்டா போக வேண்டியதானடா? உனக்குதான் மடியில கனமில்ல, வழியில இருக்கிற பயம், திருட்டு நாதாரிகளா? அயோக்கியத்தை அயோக்கியர்களின் கூடாரமாக மாறி தமிழர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிற திராவிடத்திற்கு கொல்லி வைப்பதற்காக தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் நாங்கள் இந்த நிலத்திலே ஒன்று கூடி நிற்கிறோம், நாங்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம், வீழ்த்துவோம், சத்தியமா வீழ்த்துவோம். திமுகவை நீங்க நம்பி நில்லுங்க. இப்படிதான் நினைச்சாங்க எங்களை. என் உயிர் தலைவன் சீமான் கட்சி தொடங்கினப்ப இவன் ஒரு 2-3 சீட்டுக்கு கரைஞ்சு போயிருவான். இவன் அப்படிதான் பேசுவான், வீரியமா பேசுவான், இவனால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு எங்கள் அண்ணன் சீமானை கருதினார்கள். முதல் தேர்தலை சந்தித்தோம் நாங்கள் தனித்த காலத்திலே, தமிழர்களுக்கு என்று நாதி இல்லாத காலத்தில், ஈழத்திலே எங்களுடைய தொப்புள் கொடி சொந்தங்களை கொலை செய்த கொலைபாதகன்
ராஜபக்சேவுக்கு எதிராக தமிழர் நிலத்தில் களமமைத்த எங்கள் தலைவன் சீமானை இவர்கள் கிள்ளுக்கீரையாக பார்த்தார்கள். உலகம் கொக்கரித்தது. ராஜபக்சே கொழும்பு நிலத்திலே வந்திறங்கி அந்த மண்ணை தொட்டு முத்தமிட்டு எழுந்து சொன்னான், இதோ பாருங்கள், பல ஆண்டுகால பிரச்சனையை தீர்த்து விட்டேன், விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 2008 மே 18 அன்று கொக்கரித்தான். உலகத்தில் தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருந்த விடுதலை புலிகளை 21 நாடுகளின் துணை கொண்டு நான் வீழ்த்தி விட்டேன் பாருங்கள் என்று மகிழ்ச்சி கடலில் திளைத்து நின்றான். அப்போது இந்த நிலத்திலே கருங்காலி கருணாநிதியினுடைய அரசு இருந்தது. அந்த அரசுதான் எங்கள் சொந்தங்களை கொள்வதற்கு காரணமாக இந்திய ஒன்றியத்திடம் இருந்து ஆயுதங்களை வாங்கி கொடுத்தது. பச்சை துரோகத்தை கருணாநிதி அன்று செய்தார். அவர் ராஜபக்சே மண்டியிட்டு சொன்னான், சிங்கள மக்கள் விடுதலை பெற்று விட்டார்கள், விடுதலை புலிகளை நான் வீழ்த்தி விட்டேன் என்று சொன்னான். அந்த காலத்திலே இனி அவ்வளவுதான், தமிழர்கள் எழை முடியவே முடியாது என்று உலகம் நினைத்த காலத்தில், தமிழர்கள் விழப்பிறந்தவர்கள் அல்ல எழப்பிறந்தவர்கள் என்பதை உலகத்திற்கு உணர்த்தும் விதமாக 2010 மே 18 அன்று எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் விழுந்த புலிக்கொடியை மீண்டும் எழுந்து எழுப்பி நிறுத்தினான் என்னுயிர் தலைவன் சீமான். நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் படையை கட்டி அந்த இடத்திலே நாங்கள் ஒரு உறுதியை சொன்னோம். எந்த ஆயுதத்தை கொண்டு எங்கள் இனத்தை அழித்தானோ ராஜபக்சே, எந்த ஆயுதம் அவன் கைகளுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்ததோ காங்கிரஸ், திமுக, கருணாநிதி. எங்கள் வாழ்நாளில் கருணாநிதியை அதிகாரத்தில் ஏற்ற விடாது வீழ்த்துவோம் என்று சூளுரைத்தோம் எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கேட்ட மண்ணில். அதே போல கருணாநிதியை வீழ்த்தினோம். செத்தப்ப கருணாநிதி முன்னாள் முதலமைச்சராக தான் செத்தார். இதுதான் நாம் தமிழரின் வரலாறு. தான் நாங்க, தான் எங்கள் வரலாறு. நாங்கள் சூளுரைத்தோம், டே நீ எப்படி என் இனச்சாவை சகித்துக் கொண்டாயோ, நீ சாகும்போது எதிர்கட்சி தலைவர் இல்ல, முதலமைச்சர் இல்ல, ஒரு சாதாரண கருணாநிதியாக சாவாய் என்று சூளுரைத்தோம், வீழ்த்தினோம் திமுகவையும் காங்கிரஸையும். நாங்கள் அப்பேற்பட்டவர். நாங்கள் அதிகாரத்தை அடைந்தோமோ இல்லையோ, என் இனத்தை அளித்த துரோகிக்கும் என் இனத்தை அளித்த எதிரிக்கும் தக்க பாடத்தை கொடுத்த பிள்ளைகள் சீமானின் பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் ஆள் சாதாரணமா இருக்கலாம், எங்களை பத்தின டேட்டாவை தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறைகிட்ட போய் கேளுங்க. இங்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள்ட்ட, காவல்துறை அதிகாரிகள்ட்ட எங்களை பத்தி கேளுங்க. 10 பேர் தான் இப்போ 10 பேரும் வெறி கொண்ட வேங்கை புலிகளாக நிற்போம். 1000 நரிகள், திராவிட நரிகள் எங்களிடத்திலே வந்தாலும் புறமுதுகிட்டு ஓடும் நிலையை சீமானின் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம். அப்பேற்பட்ட பிள்ளைகள். நாங்க அந்த கட்சியை தொடங்கணும். அன்னைக்கு சொன்னோம், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எவனோடும் கூட்டணி இல்லைன்னு. தனிச்சேதான் களத்தில் நிக்கிறோம், தனிச்சே நிக்கிறோம். 9 தேர்தல், 9 தேர்தலிலும் எங்களுக்கு தோல்வி. ஆனா என்ன தெரியுமா, 32 லட்சம் வாக்குகளை தமிழ் சமூகத்தின் மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் 22,000, 30,000, 60,000 வாக்குகளை வைத்திருக்கிற தமிழ்நாட்டின் தனிப்பெரும் தலைவன் சீமான் தான். ஸ்டாலின் கூட அந்த அங்கீகாரம் கிடையாது. திமுகவுக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அது 16 கட்சி கூட்டணி ஓட்டு. பாஜகவுக்கு சொல்லவே முடியாது, அதிமுகவுக்கு சொல்லவே முடியாது, அது 14 கட்சி கூட்டணி ஓட்டு. இந்த நிலத்தில் ஒரு தூய தலைவன் தனக்குன்னு ஒரு அரசியல் அதிகாரத்தை வைத்திருக்கிறான் என்றால் அது என்னுயிர் தலைவன் சீமான் மட்டும்தான். அவனை பார்த்தாதான் பதறான். அப்படியா ஸ்டாலின் அப்படியே கட 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 கடன்னு ஆடுறார். எடப்பாடி அப்படியே பதறாரு என் அண்ணன் சீமானை பார்த்து. காரணம் என்ன, எங்களிடத்திலே இருக்கிற நெஞ்சுறுதி. நீ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்து அரசியலுக்கு வந்த, இவரே அண்ணாத்துறை கருணாநிதியை பார்த்து அரசியலுக்கு வந்தாரு. நாங்க அப்படி இல்ல, நாங்க அப்படி இல்ல. பிணங்களுக்கு இடையே பிரசவிக்கப்பட்டவர்கள் நாங்கள்.
ரத்தச் சகதியில் நிமிர்ந்தெழுந்து வந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள், எங்களை வெல்லும் ஆற்றல் தமிழர் நிலத்தில் எவனுக்கும் இல்லை. நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் வெல்வோம். தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் மகன் சீமான் தமிழர் நிலத்தை ஆழ்வான், அதை உயிரை கொடுத்தேடும் நாங்கள் உருவாக்குவோம். எவனாச்சும் ஒருத்தனை திமுக அதிமுக இப்படி துண்டடிக்கை இல்லாம துண்டு சுட்டி துண்டு சீட்டு இல்லாம இந்த இடத்துல நின்று கொள்கை முழக்கத்தை பேச சொல்லியிருப்பார். ஏன் உங்க பட்டத்து இளவரசர் ஸ்டாலினை கூட்டு வந்து பேச சொல்லு 10 நிமிஷம். ஏன் நம்ம நயன்தாராவோட தோழர் தம்பி உதயநிதியை கூட்டு கொண்டு வந்து வச்சு இங்க பேச சொல்லு பார்ப்போம், துண்டறிக்கை இல்லாம. ஆனால் சீமானின் பிள்ளைகள் எல்லாம் எல்லா தோட்டாக்களும் வெடிக்கும். என் தலைவன் சீமான் சொன்னது போல, உன்னகிட்ட இருக்கிறதெல்லாம் புஷ்வானம் தான், எல்லாம் 65 வயசு 70 வயசு, எல்லாம் சக்கர வியாதி. உன் பிள்ளையெல்லாம் எங்க கூட வர பயணிக்க தயாராயிட்டான். ஏன்? நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள், சத்தியத்தின் மறுபுறமாக இருக்கிற பிரபாகரனின் பிள்ளைகள். தமிழர் நிலத்தில் ஒரு தூய்மையான நேர்மையான அரசியலை கட்டுவதற்காக எங்கள் உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கிறோம். நீ நம்பாத, இந்த திமுக இந்த பாஜக சண்டை போட்டுக்கிறான்னு நீ நம்பாத, நீ நம்பாத. இந்த நாட்டில் சாரணர் இயக்க தேர்தலில் கூட வெற்றி பெற வக்கற்ற எச் ராஜாவை முதல் முதல ஜெயிக்க வச்சது திமுக தான். முதல் முதல கறந்த பாலை போல தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய ஐயா நல்ல கண்ணுவை தோற்கடித்த கொடியவன் யார் தெரியுமா? இந்த திமுக தான், இந்த திமுக தான். எஸ் ராஜாவை கொல்லைப்புற வழியாக அழைத்து கொண்டு வந்து காரைக்குடியிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணிலே தமிழர் நிலத்தில் கால் ஊன்றுவதற்கு காரணமாக இருந்த கொடியவர் கருணாநிதி. இதை மறுப்பியா? என்னோ பாரதிய ஜனதா கட்சிக்கும் இவங்களுக்கும் சண்டையா? இதை நம்ம நம்பணுமா? எல்லாம் பேக்கரி டீலிங் சார், பேக்கரி டீலிங். யோசிச்சு பாருங்க, பிஜேபி அமலாக்கத்துறையை வச்சு ரைடு பண்றான். சரி, ரைடு பண்ணிட்டான். ரைடு பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இவன் யோக்கியவானா இருந்தா இவனை செந்தில் பாலாஜியா குண்டு கட்டியா தூக்கிட்டு திகாருக்குள்ள போகணும். ஏன் போகல? ஏன் போகல? அவன் நோக்கம் இவனை குண்டு கட்டியா கொண்டு போய் வச்சு அங்க கஞ்சி காய்ச்சி ஊத்துறது இல்ல. ஏ, நீ 1000 கோடிய வெளிநாட்டுல முதலீடு பண்ணிருக்க, உன் பணத்தை குடு, அந்த பணத்தை குடு. எங்க வச்சிருக்கன்னு எங்களுக்கு தெரியும். நீயா கொண்டாந்து கொடுத்துட்டீன்னா உன்னை விட்டுருவேன், இல்லனா உன் அமைச்சரை தூக்கி கொண்டு வச்சு கஞ்சி காய்ச்சி அவன் பூட்டை கழட்டி விட்டுருவான். இவன் எங்க அப்ரூவர் ஆகி தன்னை மாட்டி விட்டுருவானோன்னு, தன் மருமகனை மாட்டி விட்டுருவானோன்னு. ஐயா சாமி, அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, வலி வந்துருச்சுன்னுட்டு கொண்டு வந்து எங்க கொண்டு போய் வைக்கிறான்? தனியார் மருத்துவமனை கொண்டு போறான், தனியார் மருத்துவமனைக்கு. ஏண்டா, அரசு நடத்துற மருத்துவமனையில அமைச்சருக்கு வைத்தியம் பார்க்க நம்பிக்கை இல்லைன்னா சாதாரண மக்கள் நமக்கு எப்படி வைத்தியம் ஒழுங்கா பார்ப்பான்? நமக்கு எப்படி பார்ப்பான்? நம்மளை எலிகளை போல கிழிச்சு வேடிக்கை பார்க்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க, இந்த அரசை நடத்துவது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவமனை தான் சென்னையில் இருக்கிற ஓமாந்தூர் தோட்டத்தில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. நாங்க தலை சிறந்த மருத்துவத்தை தர்றோம்னு நீதானடா பீத்திக்கிற? இந்த திராவிட ஈராண்டு ஆட்சி நீதான சொன்ன? அதுல உன்னோட அமைச்சருக்கே வைத்தியம் பார்த்துக்க முடியாதுன்னா நீ யார ஏமாத்த பாக்குற? இவங்க இந்த அண்டர் டீலிங் எல்லாம் பேசி அமித்ஷா மகன் பட்டேல்கிட்ட கொண்டு போய் 1000 கோடிகளை கொடுத்துட்டு, ஐயா சாமி இந்த மக்களை நாங்க ஏமாத்திடுறோம், இந்த மக்கள் பாவப்பட்ட மக்கள், எங்க செந்தில் பாலாஜியை நெஞ்ச கிழிச்சிட்டோம்னு சொன்னா அச்சோ பாவம் செந்தில் பாலாஜின்னு சொல்லிடுறோம், ஏமாந்த மக்கள் தமிழ் சமூக மக்கள்னு உங்களை ஏமாற்றுவதற்கான வேலையை திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யலாம். ஆனா நம்ம அண்ணன் தம்பிங்க இங்க இருக்கிற கண்ணியமிகு காகிதமில்லத்தினுடைய பேரன்கள் பேத்திகள் என்னதான் இருந்தாலும் திமுகவாலதாங்க பிஜேபியை வீழ்த்த முடியும். யாரு இவன்? இந்த வண்டுட்டாந்தாலே திமுக வந்து பிஜேபியை வீழ்த்திருப்பான். நீ நம்புற? ஐயோ ஐயோ, இந்த நாடு நாசமா போச்சு, இந்த நாடு நாசமா போச்சு. குஜராத்தில் அப்பாவி இஸ்லாமியர்களை பச்சை படுகொலை செய்கிறான் நரேந்திர மோடி என்கிற நர வேட்டையாடுகிற அரக்கன். அப்போது உலகெங்கும் இருந்து நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு போர்க்குரல் எழுகிறது.
இப்படி குஜராத்திலே அப்பாவி இஸ்லாமியர்களை பச்சை படுகொலை செய்கிறான் என்று போர்க்குரல் எழுகிறது. அப்போது போர்பந்தரிலே காந்தி நகரிலே அப்போதைய முதலமைச்சராக குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த மோடி ஒரு பேரணியை நடத்துகிறான். தேவனின் ஆட்சி நடக்கிறது பாரீர் என்று ஒரு பேரணி உலகத்திற்கு காட்டுவதற்காக. அந்த பேரணியில கலந்துகிட்டவன் யார் தெரியுமா? உங்க திமுகவோட எம்பி பழனி மாணிக்கம், உங்க திமுகவோட எம்பி பழனி மாணிக்கம், முன்னாள் தமிழ் இந்தியாவுடைய இணையமைச்சர். இது வரலாறு. இது புரியாம எங்க ஐந்து வேளை தொழுகிற இறை நம்பிக்கை கொண்ட எங்கள் அண்ணன் தம்பிகள் எவன் எதிரி எவன் துரோகின்னு தெரியாம துரோகிகளிடத்திலேயே போய் தஞ்சமடைகிறீர்களே, இது எந்த விதத்தில் ஆறாம்? அவன் தான் மண்ணா. அந்த பேரணியில தமிழ்நாட்டில் இருந்து வேற எந்த கட்சியும் கலந்துக்கல, ஈவன் அதிமுகவோட கலந்துக்கல. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அழைப்பு வந்துச்சு, ஒரு பிரதிநிதியை அனுப்ப, ஆனா கருணாநிதி அனுப்பினார். இது வரலாறு, மறுக்க சொல்லுப்பா. போனவர் பழனி மாணிக்கம், மறுப்பியா? அதுல இன்னொரு ஈர வெங்காயமும் போனோம். எண்ணற்றவர்கள் இந்த சமூகத்திற்கு கேடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்பாதீர்கள், நீங்க நம்பாதீங்க. வந்தா எல்லாத்தையும் முடிச்சா. இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழர் நிலத்தில் அசுர பலமாக காலூன்றுவதற்கு காரணமாக இருந்தது வாஜ்பாய் அரசு. அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தை தாங்கி பிடித்த கொடியவர் ஐயா கருணாநிதி. மறுப்பியா? அன்னைக்கு போட்டான்டா விதையாவன், அன்னைக்கு போட்டான். வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும் போது ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தின் தெருக்களெங்கும் நிலங்களெங்கும் வந்தது. அவன் கொள்கையை விதைத்தான், இப்ப வளர்ந்து நிற்கிறான். இது புரியாம அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறவன் எல்லாம் அறிவாளி, அவெல்லாம் நம்மளை காப்பாத்துவான்னு நினைக்கிறீங்களே. அல்லாஹ் உங்களை மன்னிப்பாரா? உங்களை மன்னிப்பாரா? எல்லாம் சரிதான், சீமான் பேசுறது எல்லாம் சரிதான். இருந்தாலும் தான் நீங்க ஜெயிக்கணும், தான் எப்படியாவது நீங்க ஜெயிச்சிடணும் தான் அப்படிம்ப. ஆனா தொழுதுட்டு போய் அவனுக்கு ஓட்ட போடுவேன், இது என்ன அறம்? இது என்ன அறம்? திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வாழ்கிற அப்பாவி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறது, பல துரோகங்களை. தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்கிற சொற்றொடரை உருவாக்கிய கருங்காலி கருணாநிதி, அதெல்லாம் நீ மறந்துடுவேன். இவன் புல்லா மாட்டிக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிக்க வந்துட்டானா, அப்படியே உனக்கு ஒரு சந்தோஷம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் பெருமகனாரே நம்ம வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி நீ நம்புவ, நீ நம்புவ, உனக்கு அவன் துரோகம் செய்வான். அப்படி நம்பிக்கிட்டே நீ இருக்காத. இனி வரும் காலம் திராவிடத்தை வீழ்த்த போகும் காலம், இனி வரும் காலம் தமிழர் காலம், தமிழ் தேசிய இனத்தின் காலம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும், ஏமாறாதீங்க. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, போடாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. எந்த எந்த இடத்துல ஆச்சும் எங்கள் உயிர் தலைவன் சீமான் குல்லா மாட்டிக்கிட்டு நோம்பு கொஞ்சம் குடிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? ஏண்டா ஏன் மக்கள்கிட்ட நான் நடிக்கணும்? என்னை வேண்டுமானால் என் தத்துவத்தை என் கொள்கையை ஏற்றுக்கொண்டு என்னோடு களத்தில் நின்றால் மகிழ்ச்சி அடைவேன், இல்லை என்றால் அவர்களுக்காக களத்தில் நின்று நான் போராடி கொண்டே இருப்பேன் என்று சொல்கிற தலைவன் அண்ணன் சீமானை விட்டுட்டு இவன் நாடக கம்பெனிக்கார மட்டும் நாடக கம்பெனிக்கார மாதிரி மாசம் மாசம் அந்த நோன்பு மாசம் வந்துட்டா நம்ம மண்டையில குள்ளாக மாட்டிட்டு வருவான். எல்லா பயலும் நம்மள்கிட்ட கரிகஞ்சி வாங்கி குடிச்சோடனே இவனை யோக்கியன் நம்ம கருதிடு. ஏமாறாதீங்க. நீங்க நல்லவனை அதிகாரத்தில் அமர்த்தாவிட்டாலும் ஒரு கெட்டவனுக்கு துணை நின்றீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்ல. மறை சொல்லுது. நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நிக்க போறீங்களா? தமிழர் நிலத்தில் சாராய சாம்ராஜ்யம் நடத்தி தமிழச்சிகளின் தாலி அறுக்க இயற்கை வள கொள்ளைகளை நடத்துகிற திராவிட கம்பெனிகள் பின்னாடி நிக்க போறீங்களா? இதுதான் கேள்வி. இதையெல்லாம் சிந்தித்து தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக தமிழர் நிலத்திலே தனித்து நின்று கழகம் செய்து கொண்டிருக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு உங்கள் பொன்னான ஆதரவை தாருங்கள். அப்படி சீமான் வந்துட்டா அந்த நாட்டில் என்னப்பா தேனாரும் பாலாரும் ஓடுமா? அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் ஒரு தூய ஜனநாயக சக்தியாக, ஒரு தூய ஜனநாயக நாடாக தமிழர் நிலத்தை மாற்றுவோம். செந்தில் பாலாஜி பயந்துகிட்டு காவிரி மருத்துவமனையில் படுத்திருக்கிறாருல, அந்த மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில சாமானிய மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அதான் எங்கள் கனவு, எங்க கனவு அதுதான். இவனுவெல்லாம்
ஸ்பிரிங் மினரல்ஸ்னு சொல்லிட்டு தண்ணி தண்ணிய போத்தல் அடைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான்ல, அதை போல தூய குடிநீரை உங்கள் வீட்டின் வாசலுக்கே கொண்டு வந்து கொடுப்போம். அதே எங்கள் கொள்கை. உலகத்தின் தலை சிறந்த தேசமாக, ஜனநாயகம் இருக்கும் தேசமாக தமிழர் நிலத்தை நாங்கள் உருவாக்குவோம். அதான் எங்க கொள்கை. எல்லாருக்கும் சரியான கல்வியை கொடுப்போம், சரியான கல்விய. எங்க தங்கச்சி செந்தாமரை ஸ்டாலினுக்கு, இப்போது இருக்கிற சபரிசன் ஐயாவுடைய மனைவி தங்கச்சி செந்தாமரைக்கு என்ன கல்வியை அவங்க அப்பா உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுத்தாரோ, அது போன்ற கல்வியை அரசு பள்ளிக்கூடத்திலும் அரசு கல்லூரிகளிலும் நாங்கள் கொடுப்போம். என் தலைவன் சீமான் கொடுப்பார். அதே மாதிரி இந்த கற்பழிச்சிட்டு ஒரு பய எங்க அக்கா தங்கச்சிய கைய வச்சுட்டு பச்சை படுகொலை செஞ்சுட்டு ஒரு பய நிம்மதியா வாழ முடியாது. டாஸ்மாக் கடையில குடிச்சு விட்டு போதை வெறி தலைக்கு ஏறி 13 வயசு பிள்ளைய மைனர் பிள்ளைய கற்பழிக்கிறான், அவனுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. என் தலைவன் சீமான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அந்த சவத்தை எங்க தங்கச்சி அங்கே வைக்க சொல்லிட்டு எவன் இந்த தவறை செய்தானோ அவனுக்கெல்லாம் 3 தோட்டாதான், மக்கள் மன்றத்தில் 3 தோட்டம் சோழிய முடிச்சிருவோம். இந்த ஜனநாயக கட்சி, இந்த மனித உரிமை, இந்த வெங்காயங்கள், அதையெல்லாம் எங்கள் அண்ணன் சீமான் எதிர்கொள்வார். ஏ, இதைத்தான் ஆந்திராவிலே ஜெகன்மோகன் ரெட்டி செய்தார். சாந்தி என்கிற ஒரு ஆசிரியையை 3 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான். 3 பேர் பஞ்சராய் போய் வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் போது 3 பேர் சேர்ந்து கற்பழிச்சிடறான். அந்த ஆசிரியனுடைய பெற்றோர் கதறி அழுகுறாங்க. மத்த இந்த ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி பார்க்கிறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த அம்மாவை அடக்கம் பண்ணாதீங்க, மருத்துவமனையில இருந்து சவத்தை கொடுக்காதீங்க, தங்கச்சி அங்கேயே வைங்கிறான். 24 மணி நேரத்தில் எந்த பாலத்திற்கு கீழாக அந்த தங்கச்சியை கற்பழித்தானோ 4 பேர் அவனை நாய சுற மாதிரி சுட்டான் ஜெகன்மோகன் ரெட்டி. அதை போல சீமான் எங்கள் தங்கங்களை எவன் தொட்டாலும் சுட்டுக் கொள்வான். அதுக்கு பின்னாடி வர்ற நீதிமன்ற வழக்கு தாவா அனைத்தையும் எங்கள் அண்ணன் சீமான் பார்த்துக் கொள்வான். அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பான தேசமாக தமிழர் நிலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என கூறிக்கொண்டு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான தளபதியை நிறுத்தப் போகிறது. அந்த தளபதிக்கு வெற்றி சின்னமா விவசாய சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டுக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி, மீண்டும் கதிர்கையன் படைவெடிக்கும், காரிருள் நீக்கும், கீழ்வானம் சிவக்கும், கிழக்கு வெளுக்கும், கிளிநொச்சி எமதாகும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.